அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் அரும்பாடுபட்டு பல தியாகங்கள் செய்து நம்முடைய தாய் திருநாடாம் இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்ற வகையில் பல்வேறு வகைகளிலெல்லாம் தியாகம் செய்து அரும்பாடுபட்டு நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்து அந்த ஒரு வகையில் இந்தியா முழுமையும் சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்கின்ற இந்த இனிய தருணத்தில் ஒரு நாடு ஒரு மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் இது மூன்றும் ஒரு மனிதனுடைய அத்தியாவசியம். அதே போல் ஒரு சுதந்திரம் என்பது ஒரு தனி மனிதனுக்கும் சரி ஒட்டுமொத்தமாக எல்லோருக்குமே ஒரு பாதுகாப்பை வழங்குகின்ற ஒரு விஷயமாக இருந்தால்தான் உண்மையான சுதந்திரமாக நாம் வந்து கருத முடியும். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை சுதந்திரம் பெற்று சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற இந்த இனிய வேளையில் நேற்றைய தினம் கூட வங்கியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை நடைபெற்றிருக்கின்றது. ஏறக்குறைய 20 கோடி ரூபாய்க்கு மேலே 30 கிலோ தங்கம் அது அப்படியே வந்து வங்கியை லாக்கரை உடைச்சி அபேஸ் பண்ணிவிட்டாங்க. ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி சென்னை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடுனுடைய ஒரு தலைநகரம் என்று சொல்வார்கள். ஆனால் இப்போது தலைநகரம் கொள்ளை நகரமாக கொலை நகரமாக மாறிவிட்டது தான் மிகவும் வந்து இந்த சுதந்திர தினத்திலே வந்து நாம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. எனவே கொலை கொள்ளை ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கின்ற ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்கின்ற அளவிற்கு இருக்கின்ற நிலைமையை தான் நான் நிச்சயமாக இந்த சுதந்திர தினத்திலே வந்து நான் சொல்லி ஆக வேண்டும். இதற்கு முன்பாக நம்முடைய பெருந்த அண்ணா காலத்திலும் சரி அதேபோன்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி அதேபோன்ற புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்திலும் சரி அம்மாவுடைய அரசு இருந்த காலத்திலும் சரி ஒரு தனி மனித பாதுகாப்பு அதேபோல் ஒரு தனி மனித உரிமை அதேபோன்று சட்ட ஒழுங்கு யார் கையில் எடுத்தாலும் அவர்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி ஒரு சட்டத்துடைய ஆட்சியை நம்முடைய அம்மாவுடைய அரசும் சரி புரட்சி அரசும் சரி அதே போன்று அரசுகள் வந்து செய்திருக்க நிலை. ஆனால் இன்றைக்கு அது போன்ற நிலை இருக்கிறதா என்றால் இல்லை. எனவே பத்திரிகையை எடுத்தாலும் சரி ஊடகங்கள் உங்களைப் போல ஊடகத்தில் நான் வந்து பார்த்தாலும் சரி ஒரே நாளைக்கு 3 கொலை 4 கொலை 5 கொலை இப்படி கொலைகளினுடைய ஒரு கூடாரமாகவும் கொள்ளைகளுடைய ஒரு கூடாரமாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்திலே வந்து பதிவு செய்தாக வேண்டும். சரி, ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி அதிலே இந்த விடியாத அரசு கவனம் செலுத்துகிறார் என்று சொன்னால் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் வந்து முற்றிலும் தோல்வி. பொதுவாகவே மழைநீரை வந்து நாம் சேமிக்கின்ற அந்த பழக்கம் வந்து இதே இது புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் இயக்கமாகவே அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த விடியாத திமுக அரசு அதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு ஒரு மழை நீரை கூட சேமிக்க முடியவில்லை. மழை பெய்யாத இடத்துல இன்றைக்கி வந்து கடலூர் சிதம்பரம் மாவட்டங்களில் வெள்ளம் வருது. அப்படி என்று சொன்னால் ஒரு காவிரி நீர் பெருக்கெடுத்து வரும்போது அதனுடைய கிளை ஆறுகள் கிளை நதிகள் அதே போன்று வாய்க்கால்கள் இதையெல்லாம் வந்து முறையாக தூர்வாரப்பட்டு எங்களுடைய அம்மா ஆட்சி காலத்திலே மாண்புமிகு அண்ணன் இடப்படையாளர் காலத்தில் வந்து முறையாக தூர்வாரப்பட்டது. எனவே அதை பராமரித்து தூர்வாரியிருந்தால் நிச்சயமாக ஏறக்குறைய பல டிஎம்சி தண்ணீர் கடலில் சென்று வீணாவதை நாம் தடுத்திருக்க முடியும். ஆனால் அவ்வாறு அது கடலில் சென்று வீணாவதை தடுக்க முடியாத இந்த அரசு வீணான மழைநீரை வந்து சேமிக்க முடியாமல் கடலுக்கு அனுப்பிவிட்டது. அதே போன்று பருவமழை எதிர்நோக்குகின்ற ஒரு சூழ்நிலையிலே சென்னையில் ஒரு வேலையை நடந்தால் தெரில. ஸ்டாம் வாட்டரை க்ளீன் பண்ணல, வாய்க்கால்கள் தூர்வாரப்படவில்லை. அதே போல் மழை வெள்ளம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே வந்து இந்த விடியாத அரசு எடுக்கவில்லை என்பது தான்
நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமை பெற்றிருக்கின்றேன். சார், அமமுக பொதுக்குழு கூட்டம் எந்த இடத்துலையும் அதிமுக பற்றி அவங்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் எதுவுமே குறிப்பிடாம இருக்காங்க. வரக்கூடிய 24க்கு முன்னாலே வந்து டிடிவி தினகரும் அதிமுக ஒன்றிணைந்து இல்லை, அது பல தடவை வந்து நாங்கள் சொல்லிட்டோம். அந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்பே இல்லை. வாய்ப்புன்றது ஒரு 100% இல்லை, 10,000% கிடையாது. அதுக்கு மேலே 100,000% போட்டுங்க, 200,000% போட்டுங்க, அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. அதனால் ஒரு பாசாங்கு வந்து ஏதோ வந்து திடீர்னு ஒரு கட்சி வந்து புரட்சித்தலைவர் வந்து கண்ட சின்ன ரெட்டலை, அந்த ரெட்டலைக்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அந்த ரெட்டலைக்கு மகத்தான வெற்றியை தேடித்தந்தவர் புரட்சித் தலைவி அம்மா, அந்த ரெட்டலையே எதிர்த்து நின்று அம்மாவுடைய அரசியே கவிழ்க்க நினைத்தவர்கள், அவர்கள் போய் இன்றைக்கு வந்து ஒரு பாசாங்கு செய்வது போல், அதாவது வந்து என்னென்னா வந்து பசுத்தோல் போர்த்திய நரின்னு தான் சொல்லுவேன், புலின்னு கூட சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி வந்து ஒரு பசுத்தோல் போர்த்தின்னு நாங்கள் வந்து அதிமுக விமர்சனம் பண்ணல, அதனால் வந்து நாங்கள் வந்து அதிமுகவோட ஒன்றை ஒருங்கிணைந்து போகிறேன்னா நிச்சயமாக அவங்க நினைக்கலாம். ஆனால் எங்கள் கட்சியில் உள்ள தொண்டர்களும் சரி, எங்கள் கட்சியிலும் சரி, யாருமே சரி, திரும்ப சசிகலாவும் சரி, அதே போன்ற திரு தினகரன் சரி, ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஆமாம், இல்லை இது வந்து இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அவர் இல்லை, எல்லாமே தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் வந்து இது குறித்து வந்து முடிவு செய்ய வேண்டியது மத்திய அரசு தான். அது இல்லை, இப்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சொல்கிறேங்க, ஒரு விருப்ப வெறுப்பு இல்லாமல் ஜாதிக்கு அப்பாற்பட்ட கட்சி, மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி, இங்கே வந்து எல்லோருமே வந்து எல்லா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வந்து அம்மாவும் சரி, புரட்சியர் காலத்தில் சரி, அம்மாவுக்கு பிறகு சரி, கட்சியிலும் சரி, ஆட்சியிலும் சரி, ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டது. இது வந்து அவருக்கே தெரியாது. அதனால் இன்றைக்கி வந்து விமர்சனங்கள் செய்யலாம், இதே கட்சியில் இருந்தவர் தானே முன்னாடி அவர். அதனால் இப்போ வந்து என்ன செஞ்சால் விமர்சனம் எடுபடன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி விமர்சனம் வந்து செய்தால் வந்து அது எடுபடன்னு பார்க்குறாரு. நிச்சயமாக அவர் என்ன சொன்னாலும் எடுபட போகிறது கிடையாது. மற்றவங்க வாய்ப்பு தர மாட்டீங்களா? நீங்கள் தான் கேட்டுருப்பீங்களா கேள்வியே? அதாவது ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது இல்லையா? இவர் வந்து பொறுத்தவரையில் வந்து ஒரு தகுதி இருக்கான்னு கேட்டு தான் தப்பு, அவங்க சேர்ப்பு விஷயம் தப்பு. அதனால் ரெண்டு பேருமே அந்த தப்பு செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது இப்போ இதை விட நாங்கள் சிறப்பாக செஞ்சுருப்போம். எப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ சாப் கேம்ஸ் இருக்கு இல்லையா 1996, அப்போ அம்மா அமைச்சர், நானும் தான் அமைச்சராக இருந்தேன். பிரம்மாண்டமான நேரு ஸ்டேடியம் வந்து 18 மாதத்தில் கட்டினாங்க. 18 மாதத்தில் பிரம்மாண்டமான நேரு ஸ்டேடியம் கட்டினாங்க. வேளச்சேரி ஸ்விம்மிங் பூல், இன்டோர் ஸ்டேடியம், அவுட்டோர் ஸ்டேடியம் சென்னையில் சுற்றி கட்டினாங்க. அப்புறம் ஸ்டாஃப் வில்லேஜ் இங்கே கோயம்பேடில், இதெல்லாம் அம்மா காலத்தை உருவாக்குது. அதே மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமாக வந்து ஒரு அசட் எதை க்ரியேட் பண்ணாங்களா? செஸ் நினைவா? ஒன்றும் இல்லையே, சும்மா வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அவங்க ஃபேமிலி உட்காந்து பார்க்குறதுக்கும், அவர் வந்து கோட் ஷூட்டில் வர்றதுக்கும், அதேமாதிரி முதல் நாள் வேட்டியில் வந்ததுக்கும் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி ஒரு பெரிய அளவுக்கு வந்து வந்து பிரம்மாண்டமாக வந்து நேரு ஸ்டேடியத்தில் பல கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு விளம்பரப்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் அவங்க குடும்பத்தையும் அவரையும் விளம்பரப்படுத்துகிற விஷயமாக தான் பார்த்தாங்களோ ஒழிய. அதனால் வந்து ஒரு இம்பேக்ட் வந்து என்ன அசெட் வந்து சென்னையில் வந்து ஒரு செஸ் நினைவு ஏற்பட்டாங்க, ஏதாவது ஒரு செஸ் வில்லேஜ் க்ரியேட் பண்ணிங்களா? இல்லை செஸ் போட்டி நடந்ததை வச்சு ஒரு 1,000 கோடி ரூபாயில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஸ்டேடியம் ஏற்படுத்தி இது நினைவாக பண்ணிங்களா? அசெட் எதுவும் க்ரியேட் பண்ணலையே. ஆனால் அன்றைக்கி அசெட்டை பொறுத்தவரை நாங்கள் சொல்ல முடியும், அது சாஃப் வில்லேஜஸில் சாஃப் கேம், இப்போ சவுத் ஏஷியன் ஃபெடரேஷன் கேம் நடக்கும்போது எந்த அளவுக்கு தமிழ்நாடு சென்னைக்கு வந்து அடிப்படை வசதியிலிருந்து அதே போல் பல சொத்துக்கள் உருவாக்கப்பட்டதுன்றது எங்களால் சொல்ல முடியும். ஆனால் இப்போ வந்து இப்போ இருக்கிற டிஎம்கே கவர்மெண்டால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யார் வேணாலும் பாராட்டி போட்டுங்க, நாங்கள் உள்ளதான் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் பாராட்டினா நான் பாராட்டணும்னு அவசியம் இருக்கா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை எனக்கு, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. எங்களுக்குன்னு ஒரு நீதி இருக்குது, நல்லது செஞ்சால் பாராட்டுவோம், அதே நல்லது இல்லைன்னா நல்லது செய்யலன்னு தான் சொல்லுவோம். அதில் என்ன இருக்குது அதில்? அதனால் நீங்கள் பாராட்டி தான் கண்ணை முன்னு பாராட்டணும்னு நாங்கள் கிடையாது. அதுமாதிரிலாம் இல்லை, அவங்களுடைய கருத்துங்க அது பாராட்டுறதுன்றது. இப்போ எங்களுடைய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதோட சிறப்பாக செஞ்சுருக்க முடியும். எங்கள் பாயிண்ட் என்னென்னா வந்து இப்போ விழா நடத்துனீங்க,
இப்போ அந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா மகாலிபுரத்தில் ஹோட்டலில் 10 நாளைக்கு 30 கோடி ரூபா பில் போட்டிருக்காங்க. 10 நாளைக்கு 30 கோடி ரூபா பில்லு, ஒரு ஹோட்டலே கட்டிடலாம், 10 நாளைக்கு 30 கோடி ரூபா பில்லு. இது எங்கே போய் சொல்கிறது? இது இதெல்லாம் வந்து என்ன நடந்தது தெரியாது, அது விசாரித்தா தான் தெரியும். அது என்ன, அது விசாரித்தா தான் தெரியும், அது விசாரித்தா தான் தெரியும். அதனால் ஊழல் கூட இருக்கலாம், கமிஷன் கூட இருக்கலாம், கலெக்ஷன் கூட இருக்கலாம், கரப்ஷன் கூட இருக்கலாம். போதுமா ஏங்க, ஒரு கேம் வந்து நம்முடைய சென்னையில் வந்து வருதுன்றது, தமிழ்நாட்டுக்கு வருதுன்றது நல்ல விஷயந்தான். அதில் எனக்கு எங்களுக்கு கட்சிக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அது சிறப்பாக நடத்துங்களா இல்லையான்னு கேட்டால், எங்களை பொறுத்தவரை நாங்கள் சிறப்பாக நடத்தியிருப்போம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசட்டோ மற்ற இதோ வந்து இதை வச்சு வந்து சென்னையில் வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வந்திருக்கலாம், அதை வந்து கொண்டு வரலன்னு தான் நாங்கள் கூப்பிட்டுருக்கேன். இல்லை அந்த மாதிரி இப்போது சாஃப் கேம், இது சவுத் ஏஷியன் ஃபெடரேஷன் கேம் அம்மா நடத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய வந்து அசட்டை க்ரியேட் பண்ணி ஒரு 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 நினைவார்த்தமாக, இப்போ பேனா வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து நினைவு சின்ன வைக்கணும்னு சொல்லி கடலுக்குள்ளே வைக்கிறதுக்கு 80 கோடி செலவு பண்ணுறேன். அது மாதிரி வந்து செஸ் போட்டி வர்ற மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு நினைவை வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கட்டியிருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு 100 கோடியில். அதே போல் பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டியிருந்தால் நல்லா இருக்குமே. அதே போல் நிறைய விஷயங்கள் வந்து நல்லா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுல வந்து ஒரு 1000 கோடி செலவு பண்ணிக்கலாமே. 80 கோடி ரூபா அதுக்கு செலவு பண்ணுறன்னு மட்டும் ஒரு கொள்கை முடிவெடுத்து அதில் குறியாக இருக்கீங்க நீங்கள். அது ஒரு சென்னையினுடைய அடையாளம், நம்முடைய மீனவர் பழங்குடியினர், அவங்க அடையாளத்தை அழித்து அவங்க வாழ்வாதாரத்தை அழித்து நீங்கள் வந்து கொண்டு வரலாம் நினைக்கிறீங்க. மீனவர்கள் இன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்றைக்கி மற்ற அமைப்புகளை எதிர்ப்பு தெரிவிக்காச்சு. ஒரு வாட் இஸ் தி இம்பேக்ட்டு? சும்மா வந்து ஒரு விழா போட்டு அதில் வந்து ஒரு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறத விட அது ஒரு எந்த கேமாக இருந்தாலும் சரி, அந்த கேம் வர்றதுனால டெவலப்மெண்ட் ஆஃப் சென்னை, டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டு, அதுதான் நான் வந்து சொல்கிற விஷயம். பொதுநலன் கருதி எடுக்கிறதில்லை யாரு எடுக்கிறதில்லை பொதுவாகவே, அதான் நான் சொன்னேன். இப்போது ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணி அரசு கொடுக்கும். ஆனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது அதை மெயின்டெனன்ஸ்ன்றது முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே நம்ம ஜெயராம் வந்து இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவர், அவரே அவர் கருத்தான சொல்கிறார். ஒரு குற்றச்சாட்டை சொல்ல, அம்மா வந்து காலத்தில் உருவாக்கி புரட்சியர் காலத்தில் உருவாக்கி நல்ல சிறப்பான முறையில் மெயின்டைன் பண்ணப்பட்டது. ஆனால் இன்றைக்கி மெயின்டெனன்ஸ் இல்லை. அந்த மெயின்டெனன்ஸ் இல்லைன்னும் போது அந்த இன்சார்ஜ் இருக்க டிஆர்ஓவுக்கு பப்ளிக்கோ இல்லைனா ஒரு சங்கமோ ரெப்ரசன்ட் பண்ணால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் ஒரு ஃபோனே எடுக்காத ஒரு டிஆர்ஓ இருக்காருனா இப்போ எந்த அளவுக்கு வந்து ஆஃபீஸர் இன்றைக்கி இருக்காங்க பார்த்துங்க. அதனால் இன்றைக்கி தலை சரிந்தால் தான் வால் நல்லாயிருக்கும். அதனால் தலையே சரியில்லைன்னு போது யார் தலை? மேலே உங்களுக்கு தெரியும், ஸ்டாலினே முதலமைச்சராக இருந்து அவர் நிர்வாகத்தை வந்து செம்மைப்படுத்தி சீர்படுத்தி தூய்மைப்படுத்தியிருந்தால் எல்லாம் பயப்படுவாங்க. யாரும் அதிகாரிகள் பயப்படுறது கிடையாது. அதனால் வந்து அவங்க இஷ்டப்படி நடக்கிறாங்க. ஒரு அடிப்படை கட்ட வசதி, ஒரு குப்பை எடுக்கிறது இல்லை, மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அடிப்படை சுகாதாரம் இல்லாமல் இருக்குது. அதுக்கு ஏங்க மாதம் மாதம் நடத்தணுமா அது? அப்போ மாதம் மாதம் தான் குப்பை போடுறாங்களா வந்து? டெய்லி நடத்தினா என்ன அது சுகாதாரத்துக்கு? சம்பளம் எல்லாருக்கும் தானே கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் கீழே இருந்து மேலே வரல எல்லோரும் தானே சம்பளம் வராங்க. அப்போது சம்பளம் வாங்கும்போது அதுக்குரிய வேலையை வந்து அந்த இப்போ தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க வேலை வாங்கணும் இல்லையா? அதை அப்போ மாதத்துக்கு ஒரு இடம் மாஸ்க் கிளீனிங் பண்ணோம்னா கண்ணாடி மாதிரி இருந்தது. இப்போ வந்து அப்படியே வந்து இப்போ கூழாங்கல் மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.